பாமக பாஜக கூட்டணி இடம்பெற்றிருக்கிறது. 10 தொகுதிகளில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறது என்பது தொடர்பாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது இதில் உத்தேச வேட்பாளர்கள் யார் என்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது. கோகுல், தற்போது யாரெல்லாம் இதில் பாமக வேட்பாளர்களாக களமிறக்கப்பட வாய்ப்பு இருக்கு? பாமகவுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கு? நிச்சயமா, பாமக பாஜக கூட்டணியில 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் எந்தெந்த தொகுதி என்ற பட்டியல் நேற்று விவரங்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் வேட்பாளர் தேர்வை வந்து பாமக உடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இறுதி செய்திருப்பதாகவும், வேட்பாளர்கள் நேர்காணலை முடித்து இறுதி செய்திருப்பதாக இன்று வேட்பாளர் பட்டியல் வெளியாக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. சேலம் தொகுதிக்கு அண்ணாதுரை வேட்பாளராக அறிவிக்கப்பட இருப்பதாகவும், அவர் சேலம் தெற்குடைய மாவட்ட செயலாளர் இருக்கிறார். அதே போல கள்ளக்குறிச்சி தொகுதிக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தேவதாசும், மயிலாடுதுறை தொகுதிக்கு ஸ்டாலினும், கடலூர் தொகுதிக்கு தமிழரசியும் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் தொகுதியை பொறுத்தளவு அந்த கட்சியுடைய பொருளாளர் திலக பாபாவும், அதே போல அரக்கோணம் தொகுதியை பொறுத்தளவு வழக்கறிஞர் பாலு அல்லது சரவணன் இரண்டு பேருடைய பெயர்கள் பரிசீலனையில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆரணி தொகுதியை பொறுத்தளவு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. தருமபுரி தொகுதி தான் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக பார்க்கப்படுகிறது. தருமபுரி தொகுதியில பலருடைய பேர் பரிசீலனை செய்யப்படுகிறது. குறிப்பாக அன்புமணி ராமதாசை அங்கு போட்டியிடலாம் என்ற தகவல் சொல்லப்பட்டது. தற்பொழுது கௌமியா அன்புமணியை அங்கு களமிறக்கலாமா என்ற ஒரு ஆலோசனையில் இருப்பதாகவும், அவருடைய பேரும் பரிசீலனையில் இருப்பதாகவும், அல்லது டாக்டர் செந்தில், ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக தருமபுரியில் இருந்த டாக்டர் செந்திலுடைய பேரும் பரிசீலனையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதுவரையில் ஒருவருக்கு தருமபுரியில் வாய்ப்பு வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இன்று இந்த வரிசையில் பட்டியலில் இன்று வேட்பாளர் பாமக வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாவதற்கு அதிக அளவிலான வாய்ப்பு இருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.